ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்காக ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து நம்முடைய பயிற்சி மையத்தில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஆன்லைன் ஃபீஸிலிருந்து ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ரைட், இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அக்ரி சப்ஜெக்ட், ஜென்ரல் நாலேஜ், தமிழ் தகுதி தேர்வு, இந்த மூணு சப்ஜெக்டோடைய அடிப்படையில் நாம் வந்து ஒரு புதிய வகுப்புகள் இப்போ ஆரம்பிக்கிறோம். இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அஃபீஷியலாக இந்த மந்த் 26ஆம் தேதி அன்னைக்கு டிக்ளேர் ஆகியிருந்தது. மொத்தம் வந்து ஒரு 35 போஸ்ட் அப்படின்றத இப்போ அறிவிச்சிருந்தாங்க. இந்த அக்ரி எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் தனிப்பட்ட ஒரு தேர்வாகவே நடக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் ஒரே கால்ஃபருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு சில வேக்கண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஒரு வேக்கண்ட், ரெண்டு வேக்கண்ட், அஞ்சு வேக்கண்ட், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ஒரு கால்ஃபரை கொண்டு வந்து அந்த தேர்வுகளை மட்டும் ரெண்டு பேட்டர்னாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் டிஎன்பிசியோடைய வெப்சைட்ஸில் இருக்கும். மொத்தம் 53 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு 654 வேக்கண்ட்டை வந்து இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் அக்ரிகல்ச்சர் வந்து 35 வேக்கண்ட். இந்த 35 தான் இருக்குமா இல்லைன்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக இருக்கும். எக்ஸாம் ரிசல்ட் முடிக்கும் வரைக்கும், அதாவது அந்த முடித்து போஸ்டிங்ஸ் போகும்பொழுது அதிகபட்சம் ஒரு 80-100 வேக்கண்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், எந்த மாதிரி டைப்பில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட், இப்போ இது வந்து ஒரு 100 டேஸ் பிளான், 100 நாள். ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேப்பர் இருக்கு இல்லையா, ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு பேப்பர், அது 26/10 அன்னைக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அக்ரி பேப்பர் 14/10 23/10 ஏதாவது ஒரு நாள். ஏன்னா அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான தேர்வும் இப்போ இருக்கிறதுனால அப்போ அக்ரிகல்ச்சருக்காக ஒரு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நம்ம தேர்வு எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் டேட் வந்து 14/10 அப்படின்னா இந்த டேஸ் ஆஃப் நம்ம பிளான் பண்ணால் ஒரு 100 நாள் நமக்கு நல்ல ஒரு சாலிடாக டைம் இருக்கும். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு 100 நாள் வகுப்பாக தான் இப்போ பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 100 நாள் வகுப்பில் நம்ம அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்டும் படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும், தமிழ் தகுதி தேர்வும் படிக்கணும். ஸோ மூணு பேட்டர்ன் இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ கிடையாது, சார், நான் இன்டர்வியூ பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிக்கு வந்து இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்வியூ மார்க் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம் எழுதி எப்படி மெரிட் மார்க் இருக்கோ, கவுன்சிலிங் அடிப்படையில் போஸ்டிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. ஓகே, இதுக்கு வந்து பேசிக் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் முடிச்சிருந்தா சேனா. ரைட், அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இந்த கிளாஸஸ் எப்படி கொடுக்குறோன்னா, ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ். அதாவது அக்ரி சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 10 யூனிட், அந்த 10 யூனிட்ல அக்ரானமி, சாயில் சயின்ஸு, என்டமாலஜி, எக்ஸ்டென்ஷன், பேத்தாலஜி, சீட் சயின்ஸு, ப்ரீடிங், பயோடெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், அடுத்து கிராஃப் ஃபிசியாலஜி, இது மாதிரி இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் வீடியோஸ். ஒவ்வொரு யூனிட்லையுமே எவ்வளோ டாப்பிக்காக நம்ம டிவைட் பண்ண முடியுமோ, சிலபஸில் இருக்க ஆர்டர் பிரகாரம் டாபிக் டாப்பிக்காக நம்ம வந்து அதை பிரித்து அதுக்கு வந்து ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ். இப்போ லைவாக நாங்கள் கிளாஸில் எடுக்கக்கூடிய அதே செட்டப்பை ஒரு ஸ்டூடியோவில் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனி டைம் பார்த்துக்கிற மாதிரி, எந்த ஃப்ரீ டைம்லையும் எவ்வளோ நேரம் வேணாலும் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட, அதாவது அதை பார்க்கும்பொழுது டவுட்ஸ் இருக்காது அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாம் அந்த வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது எனி டைம் நம்ம பார்க்கலாம். அப்போ இதை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு டைம் டேபிள் ஷெடியூல்டு ஒன்று கொடுக்குறோம். ஓகே, அந்த டைம் டேபிள் கிளாஸ் டைம் டேபிள் அதுக்கு இருக்கு. அந்த ஷெடியூல்டு பிரகாரம் நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அக்ரி எக்கனாமிக்ஸ். இந்த அக்ரி எக்கனாமிக்ஸ்ல வந்து அதிகமான கேள்விகள் வரும், 40-50 மார்க் வருது அப்படின்னா இப்போ அதெல்லாம் முன்னாடி இருந்து படிச்சுட்டு வரலாம். இந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் பின்னாடி கூட படிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த டைம் லிமிட் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நாங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம். பட் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த 100 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்ட் நல்லா ஒரு மேஜரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போது இந்த அக்ரி இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, எக்ஸ்டென்ஷனோ இல்லை வந்து பேத்தாலஜியோ, சீட் சயின்ஸோ, சாயில் சயின்ஸோ, இல்லை அக்ரானமியோ. இப்போ அக்ரானமி சில பேர் நல்லா ஈஸியாக படிச்சிருவாங்க, அவங்க வந்து சாயில் சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அக்ரானமிக்கு ஒரு நாள் எடுத்திருப்பாங்க, சாயில் சயின்ஸுக்கு 2 நாள் எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறும்பொழுது இந்த ஷெடியூல்ட உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுறோம். நீங்கள் அந்த 100 டேஸ்க்குள்ளே இதை முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். அது இல்லாமல் சேம் டைம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு தெரியும்,
உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்று காமனாக இருக்குது, மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் ஒன்று இருக்குது, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்புறம் ஐஎன்எம் இந்த மாதிரி அதுலேயும் ஒரு 11 இந்த சப்ஜெக்ட்ஸ் யூனிட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஸோ இந்த ரெக்கார்டபிள் வீடியோஸை எந்த டைம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ வீடியோஸ் பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் டெஸ்ட்டும் உங்களால் எழுதிக்க முடியும். அப்போ டெஸ்ட்டும் உங்களால் ஆன் தி ஸ்பாட் எழுத முடியும் அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவே கொடுக்குறோம். இப்போ ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு போஸ்டில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவோம். அப்போ கிளாஸ் ஓப்பன் பண்ணி கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க, மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க, ப்ளஸ் ஆன்லைனில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்கள் மார்க் தெரிஞ்சிருது, ப்ளஸ் அந்த மார்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ரைட் கொஷின் ராங் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம், ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரை PDF ஃபைலாக நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அக்ரி சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம், GKக்கும் கொடுக்குறோம், தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த மூணு பேட்டர்னுக்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த GK பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு மீடியத்திலையும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே போஸ்டல் டைப்பில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதேமாரி டெஸ்ட்டு எப்படி கொடுக்குறோன்னா, எப்படி டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸ் இருக்கோ அந்தமாரி டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது. அப்போ இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு யூனிட்லையுமே சாப்டர் வைஸாக நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம், அப்புறம் அந்த யூனிட்ல ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம், ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம், ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு கையிலையும் பிரிண்ட் அவுட் ஷீட்டாக வச்சுக்கலாம். போஸ்டல் ஆஸ் யூஸ்வல் மெட்டீரியலில் வந்துடும், உங்களுக்கு போஸ்டலில் வந்துடும் மெட்டீரியல். அப்புறம் அக்ரியில் வந்து ஒரு 7000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம், ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 12000, தமிழில் ஒரு 1000, டோட்டலாக ஒரு 20000 கேள்வி பதில் இதில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மொபைல் ஆப் இருக்குது, அந்த ஆப் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் அகாடமி நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனா போதும். ஓகே, அப்புறம் சாம்பிள் டெஸ்ட் வேணாலும் நாங்கள் அனுப்புகிறோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இந்த சாம்பிள் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நாங்கள் எல்லா யூனிட்ஸ்க்குமே சாம்பிள் வீடியோஸ் உங்களுக்கு அக்ரிக்கும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் சரி தமிழ் எலிஜிபிலிட்டி சீரீஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அதை எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்புனா நாங்கள் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சில பேர் எனக்கு அக்ரி மட்டும் போதும் சார், எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கிடைக்கும். சில பேர் எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தேவைங்க சார், அக்ரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கிடைக்கும். சில பேர் எனக்கு சார் கிளாஸ்லாம் வேண்டாம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் பார்க்கலாம், அந்த ஆப்ஷனும் உண்டு. எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அப்போ எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணாலும் இன்ஸ்டியூட்டால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து இப்போ இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்கள் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ்லேருந்து ஒரு 5000 இப்போ ஆஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ இண்டிவிஜுவல் அக்ரி வேணாலும் கிளாஸ் கிடைக்கும், அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் வேணாலும் கிடைக்கும், டெஸ்ட் வேணாலும் கிடைக்கும், மெட்டீரியல் எல்லாமே காமனாகவும் கிடைக்கும், இந்த ஆன்லைன் கிளாஸில் ஒரு பேக்கேஜாகவும் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நியூ பேட்ச் இப்போ ஸ்டார்ட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி மையத்துடைய ரிசல்ட் ஒன்று சொல்லணும். இப்போ கடந்த ஆண்டு நம்ம பயிற்சி மையத்தில் அக்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாப் போன ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஸ்டேட் டாப்பர் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய 3வது பேட்ச், இது வரைக்கும் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து அக்ரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்டுடைய பேர் அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அவங்களுடைய ஓவரால் மார்க் முதற்கொண்டு இதில் இருக்கும். இவங்க எல்லாம் ப்ரெசென்ட்டில் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதேமாரி நீங்களும் வந்து ஒரு அக்ரி எம்ப்ளாயாக ஆகணும்னா உடனடியாக ஃபியூச்சர் விஷனில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி சூப்பரான கிளாஸஸ் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய கிளாஸ் மெத்தட் எல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு சாம்பிள் வீடியோ சாம்பிள் கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. TNPSC TET நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம், கான்டாக்ட் 9042030163.